வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் மோர். இன்னைக்கு வந்து லாக்குடு ரோட்டார் ஆர் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதுல வாட் இஸ் மோட்டார் ஸ்டால் ஆர் லாக்குடு ரோட்டார், மோட்டார் ஸ்டால் லாக்குடு ரோட்டார் என்ன, அது காஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார், வாட் இஸ் லாக்குடு ரோட்டார் டைம், காஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார் ஆர் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன், கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார் ஆர் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன், இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் மோட்டார் ஸ்டால் ஆர் லாக்குடு ரோட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மோட்டருக்கு வந்து நம்ம த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்டருக்கு மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகணும், ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி ரொட்டேட் ஆகும்னா, இப்போ த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்தோடனே த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து ரோட்டரில் உள்ள வைண்டிங்கில் கட் பண்ணும் போது அதில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் இன்சைடில். அது வந்து ரோட்டரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ரோட்டரை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இப்போ அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதா வந்து ஸ்டால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேட்டருக்கு வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்தோம், மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகல அப்படின்னா, அப்போ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் மோட்டார் ரோட்டர் லாக்குடு ஆர் மோட்டார் ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மோட்டார் வந்து லாக்குடு ரோட்டர் ஆகுது அப்படின்னா அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ், என்னென்ன காசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று மோட்டர் எதில் கனெக்ட் ஆயிருக்கு, எது சம் லோடில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், ஈவன் பம்பு அப்படி இல்லைன்னா ஃபேனு அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி கனெக்ட் ஆயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்டு கீர் பாக்ஸு அப்படி இல்லைன்னா ஃபேனு இல்லை பம்பு இதில் ஏதாவது மெக்கானிக்கல் ஜாம் இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த மோட்டர் அதில் கனெக்ட் ஆகிருக்கும் போது, டைரக்ட் கப்ளிங்கில் இருக்கும்போது அது ஜாமில் இருந்துச்சுன்னா இப்போ ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது. அடுத்தது இன்னொரு கேஸ் என்னென்னா, மோட்டருடைய பேரிங் ஃபெயிலியர் ஆகி பேரிங் லாக் ஆகியிருந்தால் கூட உனக்கு வந்து மோட்டரை ரொட்டேட் ஆகாது. இந்த மாதிரி கேஸில் மட்டும்தான் மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து கட் ஆகியிருந்தால் கூட மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது. ஏன்னா த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு த்ரீ ஃபேஸ் அப்ளை கொடுத்தா மட்டும்தான் மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ தான் த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் வந்து ரொட்டேட் கிடச்சி ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். இல்லைனா ஸ்டார்டிங் டார்க் வந்து அந்த ரோட்டர் கிடைக்காம ரொட்டேட் ஆகாது. இந்த மூணு பாசிபிலிட்டிஸில் தான் வந்து ரோட்டர் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கும், ரோட்டர் ரொட்டேட் ஆகாமல் இருக்கும். வாட் இஸ் லாக் ரோட்டர் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டைம்னா, இப்போ வந்து ஒரு மோட்டரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும் போது 3-5 டைம்ஸ் கரண்ட் வந்து ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கும். இது வந்து மேக்ஸிமம் டைம் வந்து பிலோ 10 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது 5-8 இல்லை 5-10 செகண்டுக்குள்ளே நார்மலைஸ் ஆகிரும் அந்த கரண்ட் வந்து 3-5 டைம்ஸ் எடுக்கிற கரண்ட் வந்து நார்மலைஸ் ஆகி பிலோ எஃப்எல்சிக்கு ரேஞ்சுக்கு வந்துடும். வந்து பிலோ எஃப்எல்சி ரேஞ்சில் வந்து மோட்டர் வந்து நார்மல் ரொட்டேஷனில் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டைம் வந்து 10 செகண்டு, அந்த 10 செகண்டுக்கு மேலே போகும்போது தான் வந்து அதுதான் வந்து லாக் ரோட்டர் டைம். அந்த 10 செகண்டுக்கு மேலேயும் போய் கரண்ட் ஓவர் கரண்ட் எடுத்து ரோட்டர் ரொட்டேட் ஆகாமல் இருந்தாலும் அந்த டைமிங் தான் லாக் ரோட்டர் டைம். காஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார் ஆர் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது லோடு வந்து ஃபுல் ஜாமில் ஆயிருக்கும், லோடு வந்து ஜாம் ஆயிருக்கணும். இப்போ இந்த ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஷ் வந்து அன்லோடிங் பண்ணும்போது ஸ்க்ரூ ஃபீட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நான் ஒர்க் பண்ணுற பிளான்ட்லேயே இதெல்லாம் நடந்திருக்கு. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்புவோம், இப்போ ஓவராக வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆஷ் ஜாம் ஆகி அப்படியே அது ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகி அப்படி நின்றோம், மோட்டர் வந்து ரொட்டேட்டே ஆகாது. அது மாதிரி அந்த ஆஷ் கண்டிஷனர் இது மாதிரி மோட்டர்லாம் வந்து லாக்குடு ரோட்டர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக வச்சுன்னா மோட்டரை வந்து சேவ் பண்ண முடியும். அது மாதிரி ஜாம் ஆகுறது, அப்புறம் கீர் பாக்ஸ் வந்து ஜாம் ஆயிடுறது, உள்ள கீர் வந்து இன்டர்னல் கீர் ஏதாவது ஃபெயிலியர் ஆகி உள்ள பேரிங் எல்லாமே வரும், பேரிங்லாம் நிறைய வரும், அந்த பேரிங் ஏதாவது ஃபெயிலியர் ஆகி லாக் ஆனாலும் கீரில் அது ஜாம் ஆயிரும். அப்புறம் தேர்ட் கேஸ் வந்து மோட்டர் பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகி லாக் ஆகும். இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி காசஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார் அண்ட் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன். அடுத்தது இப்போ கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் லாக்குடு ரோட்டார் ஆர் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூமெரிக்கல் ரிலே எடுத்துக்கிறோம், இப்போ நார்மலாக டியூவல் ஸ்டார்டர் நியூமெரிக்கல் ரிலே எடுத்துக்கிட்டோம்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த லாக்குடு ரோட்டருடைய கரண்ட் செட்டிங் எவ்வளோ வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-5 டைம்ஸ் ஆஃப் மோட்டார் எஃப்எல்சி, எஃப்எல்சினா ஃபுல் லோடு கரண்ட், அதாவது 3-5 டைம்ஸ் வந்து மோட்டர் ஃபுல் லோடு கரண்ட்டில் விட அது செட் பண்ணியிருப்போம், அதிகமாக செட் பண்ணியிருப்போம். இப்போ மோட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் ஃபுல் லோடு கரண்ட் வந்து 100 ஆம்ஸ் அப்படின்னா வச்சுங்க, 300-500 ஆம்ஸ் வந்து லாக் ரோட்டருக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுவோம், 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் அப்படின்ட்டு. அப்போ 5 டைம்ஸ்னா 500 ஆம்ஸ். இது எதுக்கு 500 ஆம்ஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது மேக்ஸிமம் 3-5 டைம்ஸ் தான் வந்து மோட்டர் லோடு கரண்ட்டை எடுக்கும். அப்போ அந்த ரேஞ்ச் கரண்ட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். ப்ளஸ் ட்ரிப்பிங் டைம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 10-15 செகண்ட், மீன்ஸ் எதுக்கு 10-10க்கு மேலே அபோவ் 10 below 15 செகண்ட் எதுக்கு செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மோட்டர் வந்து நார்மல் ரொட்டேட் ஆகி கேப்சர் ஆகிறதுக்கு ஃபுல் ஸ்பீடு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து 3-5 டைம்ஸ் கரண்ட் எடுக்கும்,
அது வந்து பிலோ 10 செகண்டுக்குள்ள தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லோடு கரண்ட்டை விட கம்மியான ரோட்டில் தான் வந்து கம்மியான கரண்ட்டு தான் எடுத்து அது வந்து ஃபுல் ரொட்டேஷனில் ரன்னிங்கில் இருக்கும். அப்போ நம்ம 10 செகண்டுக்குள்ளே கொடுத்து 3 to 5 times வந்து ஃபுல் லோட் செட் வச்சுருந்தோம் அப்படின்னா இது லாக்கட் ரோட்டர் ஆனாலும் ஆனால் இது லாக்கட் ரோட்டரை வந்து லாக்கட் ரோட்டரை ஆகாமல் இருந்தாலும் ஃபுல் லோடு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும் போதே இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது ட்ரிப் ஆயிரும் மோட்டர். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த லாக்கட் ரோட்டர் செட்டிங்கை பொறுத்தளவு டைம் செகண்ட் வந்து 10 செகண்டுக்கு மேலே தான் வைக்கணும், 10 செகண்டுக்கு மேலே தான் வைக்கணும். அப்படி வைக்கும் போது இப்போ நார்மல் ஸ்டார்டிங்கில் வந்து 10 செகண்டுக்குள்ளே வரைக்கும் 3 to 5 times கரண்ட் எடுக்குமா, அப்போ வந்து இதையும் தாண்டி எக்ஸீட் ஆகி போகும்போது தான் அது வந்து லாக்கட் ரோட்டரில் வந்து ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆகி ட்ரிப் கொடுக்கணும். அடுத்தது விஎஃப்டி செட்டிங் வந்தீங்க அப்படின்னா கரண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து விஎஃப்டி என்னும் போது ஹெட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும், 20 Hz வித் எஃப்எல்ஸ். இப்போ 20 Hz அது ரொட்டேஷன், 20 Hz வரும்போது அது வந்து மேக்ஸிமம் வந்து 40 to 45% ஃபுல் லோடு கரண்ட்டு தான் மோட்டர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து 20 Hz வந்து மோட்டர் ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த கரண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம செட்டிங் எப்படி வச்சுருப்போம்னா 20 Hz மேலே என்னும் போது ஆட்டோமேட்டிக்காக விஎஃப்டியோடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா 40 to 45% தான் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஃபுல் லோடு கரண்ட்டையும் செட் பண்ணுறோம். செட் பண்ணும் போது டைம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 10 to 15 seconds அது 20 seconds ரீச் ஆகி ஃபுல் லோடு கரண்ட்டை விட அதிகமாக இருந்தாலும் 10 seconds வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். விஎஃப்டி டிரைவ் 10 seconds அப்புறம் ட்ரிப் கொடுக்கணும். நம்ம 10 seconds செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 seconds ட்ரிப் ட்ரிப் கொடுத்துரும், 15 seconds செட் பண்ணியிருந்தோம்னா 15 seconds ட்ரிப் கொடுத்துரும். இது எல்லாமே செட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டைம் செட்டிங் வந்து ஆஸ் பர் ஓஎம் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு ஒரு மோட்டருடைய ஒரு ஒரு கம்பெனி, இப்போ சீமெண்ட்ஸு, ஏபிபி, கிர்லஸ்கர் இது மாதிரி மோட்டர்லாம் வருதுன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் வேல்யூ கொடுப்பாங்க. அதை வச்சு தான் ஏன்னா மோட்டர் லாக்ட் ரோட்டர் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஓவராக செட் பண்ணிட்டால் கூட மோட்டர் வைண்டிங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா இந்த டைமில் வந்து லாக்ட் ரோட்டர் ஆகும்போது சடனாக ஹீட்டு வைண்டிங்கோட ஹீட் வந்து ஷூட்டாக போகும். இப்போ இது வந்து ஃபேக்ட்ரியில் வந்து செட் பண்ணி பார்ப்பாங்க இவ்வளோ தூரம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஓஎம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நம்ம அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு மோட்டருக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வேல்யூ வந்து அவங்களே கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவன் எவ்வளோ மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு 90% வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியதாக. இந்த சைடு பாருங்கள், இந்த கர்வ் ஒன்று கொடுத்துருக்கோம்ல அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், கீழ்ப்பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லோ அந்த கரண்ட்டு டைம்ஸ் ஆஃப் கரண்ட்டு ஃபுல்லோட கரண்ட்டை விட 1 times, 2 times, 3 times, 4 times, 7 times வரைக்கும் காமிச்சிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு மோட்டரை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது 5 to 6 times, 3 to 5 times வந்து நார்மல் கரண்ட்டு தான் எடுக்குது. எடுத்து அது 10 செகண்டுக்குள்ளே வரும்போதே அது வந்து கரண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருது, பிலோ 100% வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. அது நார்மல் ரன்னிங் மோட்டர். அதுவே லாக்ட் ரோட்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் தென் 10 செகண்டை தாண்டியே போகுது. 10 செகண்டுக்கு அப்புறம் கூட ஒரு 15 அந்த செகண்ட் வந்தால் கூட உங்களுக்கு வந்து 5 times, 5 times மேலேயே வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த 5 times மேலே போகும்போது அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம 10 to 15 secondக்குள்ளே தான் செட் பண்ணியிருப்போம். அந்த டைமிங் ரீச் ஆகி கரண்ட் செட்டிங்கும் எக்ஸிட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலே வந்து ட்ரிப் கமெண்ட் கொடுத்தோம். ஃபைனலாக லாக்ட் ரோட்டர் அப்படின்னா அதாவது ரோட்டர் வந்து சப்ளை கொடுத்தோம், மோட்டர் சப்ளை கொடுத்தோம், ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறது தான் லாக்ட் ரோட்டர். அது என்ன மாதிரி கண்டிஷனில் ஆகும் அப்படின்னா லோடு வந்து ஜாம் ஆகிருக்கணும், கீர் பாக்ஸு ஜாம் ஆகிருக்கும், அப்படின்னா மோட்டர் பேரிங் ஃபெயிலியர் ஆகி அந்த ரோட்டர் வந்து ஜாம் ஆகிருக்கும். அதாவது ஒன்று லோடு சைடு, அப்படி இல்லைன்னா பேரிங் மோட்டர். இதில் ஏதாவது வந்து ரோட்டர் வந்து ஜாம் ஆகி லாக் ஆகிருந்தது அப்படின்னா அந்த ரோட்டர் வந்து மோட்டருக்கு சப்ளை கொடுத்தாலும் ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதுதான் லாக், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த கரண்ட் செட்டிங், அந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்த அந்த கரண்ட் செட்டிங். அவ்வளோதான், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ப்ரெஸ் பெல் ஐக்கான். தேங்க்யூ வெரி மச்.